மரணத்தின் மறுபிரவேசம். இது அசுரன் நாவலின் 49வது அத்தியாயம். இதில் நம்மோடு பத்ரன் பேசுகிறார். நான் சிறிது நேரம் கழித்து எழுந்தேன். என் இதயம் கனத்திருந்தது. எதனாலும் என்ன பயன்? எதிர்பார்ப்பதற்கு இப்போது எதுவும் இருக்கவில்லை. என் மகன் என்றென்றைக்குமாக தொலைந்து போயிருந்தான். நான் அவனை இனி ஒருபோதும் பார்க்க மாட்டேன் என்பதை நான் அறிந்தேன். அல்லது அவனை ஒரு உயிரற்ற உடலாக மட்டுமே நான் பார்க்கக்கூடும். வினோதமாக அசுர பேரரசரின் மீது எனக்கு பரிதாபம் ஏற்பட்டது. அவர் ஓர் அரசன் என்பதாலோ அசுர இனத்திற்காக தனது வாழ்க்கையையும் வீரத்தையும் கொடுத்திருந்த ஒரு மாபெரும் தலைவன் என்பதாலோ எனக்கு அந்த பரிவு ஏற்படவில்லை. மாறாக மனமுடைந்து போயிருந்த ஒரு தகப்பன் இன்னொரு தகப்பன் மீது காட்டிய பரிதாபம் தான் அது. அவருடைய அரச உடைகளையும் பளபளப்பான மகுடத்தையும் அவரிடமிருந்து எடுத்துவிட்டால் அவரும் என்னை போன்ற ஒரு சாதாரண மனிதர்தான். அல்லது அப்படி நினைத்து என்னை நானே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேனோ என்னவோ. அதிகாரமும் வல்லமையும் கொண்ட மக்கள் வேறு ஏதேனும் ஒரு விதத்தில் மகிழ்ச்சியற்று இருந்தார்களா? அரண்மனையில் ஒரு மயான அமைதி நிலவியது. அரசவையிலிருந்து வந்து கொண்டிருந்த லேசான வெளிச்சத்தில் தோட்டத்தில் இருந்த புதர் செடிகளுக்கும் மரங்களுக்கும் இடையே நிழல்களை நான் பார்த்தேன். ஏதோ ரகசியமான ஒன்று நடந்து கொண்டிருந்தது. முக்கியமான மனிதர்களின் விவகாரங்களுக்கும் எனக்கும் தொடர்பில்லை என்று நெடுங்காலத்திற்கு முன்பே நான் தீர்மானித்திருந்தேன். ஆனால் ஆர்வம் என்னை வதைத்தது. திறந்திருந்த ஜன்னல் வழியாக நான் எட்டி பார்த்தேன். பேரரசர் தன் அரியணையில் அமர்ந்திருந்தார். அவரது முகம் பேயறைந்தார் போல இருந்தது. அவரது மந்திரிகள் தரையில் ஒரு சில உடல்களை சுற்றி கூடியிருந்தனர். நான் பதற்றமடைந்தேன். அதிகாயனுக்கு ஏதேனும் நிகழ்ந்திருந்ததா? அங்கு என்ன நடந்து கொண்டிருந்தது என்பதை பார்ப்பதற்காக யாரேனும் நகர்ந்து கொள்ள மாட்டார்களா என்று நான் தவிப்போடு காத்திருந்தேன். இது மன்னிக்க முடியாதது என்று பேரரசர் ஒரு உரை வைக்கும் குரலில் கூறினார். அவரது மந்திரிகள் இருப்பு கொள்ளாமல் நெளிந்தனர். அப்போது பிரகஸ்தன் பேசினான். நான் 3 மணி நேரத்திற்கு முன்பு கண்விழித்தேன். நான் நமது அரண்மனை தோட்டத்தை சென்றடைந்த போது அங்கு நிலவிய காட்சி மிகவும் கோரமாக இருந்தது. நமது மக்கள் சரமாரியாக கொல்லப்பட்டுக் கொண்டிருந்தனர். அங்கு கும்மிருட்டாக இருந்தது. யார் யாரை வெட்டி சாய்த்துக் கொண்டிருந்தார்கள் என்று தெளிவாக தெரியவில்லை. துவக்கத்தில் ஒரு வெற்றி கொண்டாட்டம் தாறுமாறாக போயிருந்ததாகவும் நமது மக்களே ஒருவரை ஒருவர் வெட்டி கொன்று கொண்டிருந்ததாகவும் நான் நினைத்தேன். நான் அங்கிருந்து விரைந்து சென்று நமது காவலர்களை அழைத்தேன். நாங்கள் அந்த இடத்தை நெருங்கிய போது 2 கரிய உருவங்களை நான் கண்டேன். அனுமானும் அங்கதனும் தான் அவர்கள் என்பது எனக்கு கிட்டத்தட்ட உறுதியாக தெரிந்தது. நான் அவர்களை கைது செய்ய முயற்சித்து அங்கதன் மீது என் குத்துவாளை தூக்கி எறிந்து அவனை காயப்படுத்தினேன். ஆனால் அந்த குழப்பத்தில் அவர்கள் இருவருமே தப்பிவிட்டனர். அரசே, அப்போதுதான் நீங்கள் அந்த இடத்திற்கு வந்தீர்கள். அங்கதனின் குரல்தான் உங்களை உலுக்கியிருக்க வேண்டும் என்று அவன் கூறினான். அதைத் தொடர்ந்து ஓர் இறுக்கமான மௌனம் நிலவியது. இது யாரோ உள்ளிருந்து செய்த சதி வேலைதான். நாம் வழக்கமான அசுர வழியில் வீழ்ச்சி அடையப் போகிறோம் என்று நான் நினைக்கிறேன். நாம் இன்று கிட்டத்தட்ட வெற்றி பெற்று விட்டோம். ஆனால் அதன் பிறகு வெற்றியின் வாயிலிருந்து தோல்வியை பிடித்து இழுத்தோம். என்னுடைய மூத்த மந்திரிகளில் இருவர் என் சொந்த தோட்டத்திலேயே வெட்டி கொள்ளப்பட்டுள்ளனர். எந்த விதமான நெறிமுறையோ நியாய உணர்வோ அல்லது தர்மமோ இல்லாத ஓர் எதிரியை நாம் கையாண்டு கொண்டிருக்கிறோம். ஈவு இரக்கமற்ற காட்டு மிராண்டிகள் அவர்கள். தங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு தங்களால் எவ்வளவு கீழ்த்தரமாக போக முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமாக போகக்கூடியவர்கள் அவர்கள். ஆனால் நம்மிடையே உளவாளிகளும் நம்பிக்கை துரோகிகளும் பெருகி கிடக்கின்றனர். என் சகோதரன் ஒரு நம்பிக்கை துரோகியாக மாறினான். என் நண்பனும் ஒரு நம்பிக்கை துரோகியாக ஆனான். இந்த தேவர்களுக்கு வேறு யாரெல்லாம் உதவுவார்கள் என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். சுமாலியும் மால்யவனும் நல்லவர்கள். அவர்கள் படைவீரர்களாக இல்லாமல் போயிருக்கக்கூடும். ஆனால் அவர்களுக்கு இந்த முடிவு ஏற்பட்டிருக்க கூடாது. ருத்ராக்கா, இப்போது இது நெறிமுறைகளற்ற ஒரு யுத்தமாக மாறியுள்ளது. எதிரி படைகளில் உச்சபட்ச அழிவை உண்டாக்குவதுதான் நமது ஒரே குறிக்கோளாக இருக்க வேண்டும். அவர்களைப் போல கொடூரமான தீவிர தாக்குதலில் ஈடுபடுவது, மக்களை தூக்கத்தில் கொள்வது போன்ற தரக்குறைவான காரியங்களில் ஈடுபடுவதில் எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நம் தந்திரத்தை பயன்படுத்தி அவர்களை சிறைப்பிடிப்பதில் நியாயம் உள்ளதாக நான் நினைக்கிறேன். என் மகனை தேடி கண்டுபிடியுங்கள். அவன் போதை தெளிந்து நிதானமான நிலையில் இருந்தால் அவனை இங்கே அழைத்து வாருங்கள். பிரகஸ்தா, அமைதி திரும்பும் வரை சுமாலியும் மால்வனும் செய்த வேலைகளை நீ பார்த்துக்கொள். நாம் திறமையாக திட்டமிட்டு அந்த காட்டு மிராண்டிகளுக்கு அவர்களது சொந்த வழியில் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கலாம் என்று கூறிய பேரரசரின் குரல் உறுதியாகவும் கடுமையாகவும் இருந்தது. நான் ஒரு முறை ஆழமாக சுவாசித்தேன். கொல்லப்பட்டிருந்தது 2 வயதான மந்திரிகள். அவர்கள் நல்லவர்கள். தங்கள் பொது வாழ்க்கையில் நாணயமாக நடந்து கொண்டவர்கள். ஆனால் அவர்களுடைய மரணங்கள் பற்றி எனக்கு எந்த அக்கறையும் இருக்கவில்லை.
உலகத்தில் அவர்களை போன்ற மனிதர்கள் ஏராளமானோர் இருக்கின்றனர். அவர்கள் இருவரின் இடத்தில் அவர்களை போன்ற வேறு யாரையேனும் நியமிக்க முடியும். யாராலும் எந்த வித்தியாசத்தையும் கூற முடியாது. ஆனால் அரசவைக்குள் நிகழ்ந்து கொண்டிருந்த விஷயம் சுவாரஸ்யமூட்டுவதாக இருந்ததால் நான் என் இடத்தை விட்டு அசையாமல் அங்கேயே நின்றேன். விரைவில் மேகநாதனும் அதிகாயனும் அரசவைக்குள் நுழைந்ததை நான் பார்த்தேன். மந்திரிகள் தங்கள் இருக்கைகளில் அமர்ந்திருந்தனர். அவர்களுடைய தலைகள் தெற்கு நோக்கி திரும்பியிருந்தன. தேங்காய் சிரட்டைகளிலிருந்து செய்யப்பட்ட எண்ணெய் விளக்குகள் மினுக் மினுக்கென்று ஒளிர்ந்து கொண்டிருந்தன. தரையில் கிடத்தப்பட்டிருந்த உடல்களை கண்டதும் அதிகாயனும் மேகநாதனும் அதிர்ச்சி அடைந்தனர். சிறிது நேரம் யாரும் பேசவில்லை. இறந்து போன அந்த மந்திரிகளுக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்காக அந்த இளைஞர்கள் இருவரும் நிலத்தில் விழுந்து வணங்கினர். பிறகு மேகநாதன் அதிகாயனோடு சேர்ந்து தரையில் அமர்ந்து கொண்டான். அதிகாயனை கண்டதும் ராவணனின் புருவங்கள் உயர்ந்தன. ஆனால் அந்த இளைஞர்கள் வயதில் தங்களுக்கு மூத்தவர்களின் வெறுப்பை கண்டுகொள்ளவில்லை. நாளை ருத்ராக்கன் கிழக்கு பகுதியிலிருந்து தாக்கும்போது நாம் கைப்பற்றியுள்ள கப்பல்களை கொண்டு பிரகஸ்தன் கடலிலிருந்து தாக்கி கடற்கொள்ளையர்களின் கப்பல்களில் இன்னும் பலவற்றை கடலில் மூழ்கடிக்கவோ அல்லது கைப்பற்றவோ முயற்சிப்பான். அந்த தேவ சகோதரர்கள் முன்னின்று தாக்குவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நேற்று அவர்களுடைய பாலம் இடிந்து விழுந்து விட்டதால் அவர்கள் இன்று கட்டுமரங்களை பயன்படுத்தி நகரின் வடப்பகுதியிலிருந்து நம்மை தாக்க முயற்சிக்கக்கூடும். குன்றுகளை நாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். பாறைகள் பெரிதாக பலனளிக்கும் விதத்தில் பயன்படுத்துவதை நாம் உறுதி செய்ய வேண்டும். எதிரி நம்முடைய நகரவாசல்களை அடையும் வரை காத்திருந்து பிறகு அவர்களை பாறைகளாலும் கொதிக்கும் எண்ணெயாலும் நாம் குளிப்பாட்ட வேண்டும். பிரகஸ்தன் அவர்களை கடலிலிருந்து சூழ்ந்து கொண்டு அவர்கள் பின்வாங்குவதை தடை செய்வான். குறைந்தபட்சம் கடலிலிருந்து அவர்களுக்கு எந்த உதவியும் கிடைக்காத விதத்தில் வருணனுடன் போரிட்டு அவனை திசை திருப்புவான். அசுரப்படையின் துணைத் தளபதி தும்ரக்ஷகனை அந்த பணியில் ஈடுபடுத்துங்கள். அவன் வானரப்படையினர் மீது உச்சபட்ச தாக்கத்தை உருவாக்கி அவர்களிடையே பீதியை உருவாக்கட்டும். அவர்கள் எல்லா பக்கங்களிலிருந்தும் தாக்கப்படும் போது லாயங்களின் தலைவனான சுராந்தகன் கோட்டை கதவின் வழியாக நமது யானைகளை திறந்து விடுவான். நமது கோட்டை கதவை திறப்போம் என்று அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள். அவர்களை உள்ளே வரவழைத்து அசுரக்கோட்டையின் பாதுகாப்பை தாங்கள் தகர்த்தெறிந்து விட்டிருந்ததாக அவர்களை நம்ப வையுங்கள். குன்றுகளுக்கும் நகரச் சுவர்களுக்கும் இடையேயான குறுகிய இடைவெளிகளில் அவர்கள் சிக்கிக் கொள்ளும் போது அந்த யானைகளை கட்டவிழ்த்து விடுங்கள். நாம் எவ்வளவு திறன் படைத்தவர்கள் என்பதை நாம் அந்த வானரர்களுக்கு காட்டியாக வேண்டும். மேகநாதா, நான் உன்னுடன் தனியாக பேச விரும்புகிறேன். தேவப்படையின் முதுகெலும்பை உடைக்கக்கூடிய ஒரு காரியத்தை நான் உன் பொறுப்பில் ஒப்படைக்கப் போகிறேன். கொல்லப்பட்டுள்ள நமது வீரர்களின் இறுதிச் சடங்கிற்கான ஏற்பாடுகளை செய். இன்றைய யுத்தத்தில் உயிரிழந்தவர்களின் வீடுகளுக்கு சென்று அவர்களுடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறு. அவர்களுடைய இந்த துயரமான நேரத்தில் ஒட்டுமொத்த அசுர சமூகமும் அவர்களுடன் இருப்பதாகவும் தனக்காக தங்களது இன்னுயிர்களை ஈந்தவர்களை நாடு ஒருபோதும் கைவிடாது என்பதையும் நாம் அவர்களுக்கு உறுதியளிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு பேரரசர் ராவணன் தன் அரியணையிலிருந்து எழுந்தார். உடனே ஒட்டுமொத்த அரசவையும் எழுந்து நின்றது. கிழக்கு வானம் ஆரஞ்சு நிறத்திற்கு மாறியிருந்தது. மரங்களில் பறவைகள் ஒளியளிப்புக் கொண்டிருந்தன. அசுர பேரரசர் செய்து கொண்டிருந்த காரியம் எனக்கு சுவாரஸ்யமாக இருந்தது. அதே சமயத்தில் அது எனக்கு பயத்தையும் ஏற்படுத்தியது. ஒரு வழியாக அவர் முன்னின்று யுத்தம் புரியவிருந்தது குறித்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அவர் தனது உடல் உறுதியை திரும்ப பெற்றிருந்தார். இப்போது அனுபவமும் அவருக்கு கைகூடியிருந்தது. அதே நேரத்தில் பொதுமக்கள் கொல்லப்பட்டது குறித்து சிறிதளவு கூட கவலைப்படாமல் தீ வைப்புகள் மற்றும் நயவஞ்சகத்தின் மூலம் எதிரியின் நகரங்களை எரித்துக் கொண்டிருந்த ஈவு இரக்கமற்ற ஒரு எதிரியை அவர் எதிர்கொண்டிருந்தார். அது ஒரு கொடூரமான யுத்தமாக இருந்தது. என் மகனும் ஏதோ ஒரு ரகசிய திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தான். நான் இந்த யுத்தத்தில் எந்த பங்கும் வகிக்க விரும்பவில்லை. ஆனால் மகன்கள் மகன்கள்தான். நான் களைத்து போயிருந்தேன். போருக்கான திட்டங்களை தீட்டிக் கொண்டிருந்த அரசர்களையும் முற்றுகையிட்டுக் கொண்டிருந்த இளவரசர்களையும் எனக்கு பின்னால் வெகு தூரம் விட்டுவிட்டு நான் என் வீட்டிற்கு சென்றேன். நான் மூக்கு முட்டை குடித்துவிட்டு ஒரு மரக்கட்டையைப் போல தூங்க விரும்பினேன்.